हेलो गाइज, वेलकम बैक टू आवर चैनल। माय नेम इज अभय, जॉइंड बाय आनंदिता। सो गाइज, टुडे वी आर इन द न्यू हाउस एंड स्टिल आवर स्टूडियो इज नॉट सेट अप, सो स्टिल वी आर ऑन द बेड ओनली। सो आफ्टर फ्यू डेज मोस्ट प्रोबब्ली विल बी एबल टू शिफ्ट इन आवर स्टूडियो एंड देयर विल बी अनदर वीडियोज, राइट? सो यू होप यू हैव गाइज सीन आवर शिफ्टिंग व्लॉग्स। आई थिंक देयर वाज टू वीडियोज ऑन दैट व्लॉग, सो होप यू गाइज हैव सीन, एंड इफ यू हैवंट सीन, गो टू मिस्टर एंड मिसेस पंडित चैनल एंड वॉच देयर। यस, इफ यू वांट टू नो अस मोर बेटर, like how we talk, yes, how we arrange everything, like we are just normal people only, right? So if you want to know our life standard, how we adjust everything, yes, and the shifting is a big task, actually big, right, biggest task I think. And now also we are in that mode only, we are still tired, we are feeling a little bit cold and all going on, so a lot of things are going on. Even our interior work is still going on and we are in the middle of that every single thing, okay? So if you want to see that vlog, please go to Mr. Mrs. Pandit main channel. You will find that vlog, okay? So yeah, let's get started with today's video. And today's video is Ki Mu Vadivelu Full Comedy, the last part. So we are back after 2 days of gap and starting with Vadivelu sir's comedy, obviously, because Vadivelu sir is everything for us, and we are really tired enjoy. And really we want to love, get relaxed. We have to get some more energy, guys. We are, I think Vadivelu sir is just like a Glucon-D for us. He is a super energetic person, and he is the proper person who will get, from whom we will get the energy, okay? So let's get started. We have already seen the sample rice comedy and the dog comedy also from the same movie, and now this is the third part. So let's get started. But first of all, if you're new to this channel, please subscribe our channel, guys, and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. அப்பா என்ன வேல்ரா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சத்தினியா புதியா மனுஷருக்கு இளநி எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவ என்ன விலைய சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவ என்ன விலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி தம்பி, வேற பெண்டிக்கெல்லாம் பேர்கால நடந்துகிட்டு இருக்கு, என்னைய போய் தம்பி தொம்பின்னுக்கிட்டு எடுத்து இரியா இரியா சரளமா வந்துருச்சு, அதுக்கே அருவாளை தூக்குறேன். இளநி விற்கிறவன சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி சரி பண்ணிக்கி பையார் வள தம்பி சொல்லல பையி இளநீ என்ன வள சொல்லுமா, இல்ல பச்சை இளநீ 10 செவல் நீ 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சாம்பல ஒரு இளநீ, சாம்பில் கொடு. சாம்பில இது நான் அச்சி கடைலயா? ஆஹா, ஐஸ் கிரீம் கரெக்ட்டா சொல்றாரு. 60 ரூபா வச்சிருக்கேன், காசு கொடுத்து வாங்கிரோ. இந்த பாரியா, நான் சுத்தி வலிச்சு பச்சை குடுமா, இதுல ஒரு இளநீ அதுல ஒரு இளநீ வாங்கிறேன். 10 ரூபா இல்லையா, 2 ரூபாயா போட்டுக்க, 20 ரூபா இல்லையா, 3 ரூபாயா போட்டுக்க, 5 ரூபாயில வாங்க. மரியாதையா போயிரு. என்ன நடந்துக்கிட்டு இருக்க, யாரை பசறது மணி, யாரை பசறது தெரியுமாடா? பத்திய கர நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி 4 ரூபா சம்பளம் பண்ண வேண்டிய பசிக்கிட்டு இருக்கா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, கிணத்து நீ வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநி தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலி சாடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க இருக்க விசேஷத்துல ஒரு 3 வேணா ராஸ்கல் வள்ளல் பரம்பரை நாங்க பாப்ரே பாப் கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநி மாதிரி ஓடி போயிருந்தாலும் உன் கடை எவ்வளவு, 8 லட்சம் உன் கடை, உன் கடை 8 லட்சம் சொல்றா அண்ணே, இப்ப வாங்கி நீங்க தென்னந்தோப்பு வாணியம்பாடி தெரு சென்னை 13 சேலம் 21 நீங்க ஒரு மாப்பிள்ள செக்அப் பண்றா, செக்அப் செக்அப் பண்றோம். அவங்க இங்க
திரும்பி பேசுவாப்புல அப்ப இவன்ட பணங்காசே இல்லையா சரி சரி இந்த மூதேவி கிட்ட இருக்க செயின் வாட்ச் அத கழட்டு அட என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு ஓ சோனிகா செங்க சப் சீஸ் இருந்தது இவ்வளவு இதே முடிட்டாங்களே இத்னா சீஸ் बोला நான் बहुत ये हूं रीच हो गए तो बस हो गया ஹெல்ப் பண்ணிட்டு போங்க சார் அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட ரெண்டு சாருங்க சேர்ந்து என்ன வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார் எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைஜஸ்ட் பண்ணிடுவா அதுக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி போங்க சார் ஜோலிய முடிக்க சொல்றியா ஜோலிய முடிக்கல இருக்கீங்கல அது கிடையாது சார் இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்கே சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார் பரவாயில்ல பண்ணி விட்டுருங்க சார் பாச்சார் 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 ரெண்டு தலைய ஒண்ணா ஒட்டிக்கே வெட்ல ரெண்டு தலைய பத்தி ஓடுது அபி திருமலா ஏண்டா எக் சப்தனோ தலைய காத்துறீங்க டேய் நாலாம் அறிவை யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலயும் ஆட்டை போட்டுருக்கேன் எங்க மாதிரி ஆயத்த பயன்படுத்தி எங்க ஆட்டை போட்டுக்கறயாரா யா சஞ்சோ பாதியே ஆயத்த தூக்கி வச்சிருந்தாரோ பயமா இருக்கு கத்தாதீங்கடா டேய் திருடி வச்சிருக்கப்புறம் வெளியறா ஏடா இதாங்க வாட்சி வந்து மோதற அபி இதாங்க நீ வச்சே ஏய் எங்க தெரியும் மட்டும் எனக்கு போதாது எல்லா இடத்துலயும் திருட பொருள் புறம் என்ன அப்ப இந்த தலைய கத்தாதீங்கடா பயமா இருக்கு ஏடா புறாதீங்க அப்ப என்ன மஞ்சள் போய் மூடி காத்துல இருந்து வந்து குடி ஆமாட்டு போறாங்க சோர்ஸ் சோரி எது என்ன பெரிய தலையா Stealing from thief only. Robbing thief only. वही तो. Robbing robber. यार कितना देखो. Oh no man. तंदे तो लग कत्ती है उसपे नो पुत्ती है. सोने पे सुआ का हो गया इसका तो. कितना बढ़िया करा. तभी ओन नाला करा. अपा दे वाशिंग मशीन है तुमने अंजाव बोल रहे हो. अंजाव बोल रहे हैं यार. वाह लिफ्ट लो पोवा. ரோகிணி இப்படி போல்டான நிலையில இப்படி கோல்ட் மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே ஓ மம்சத்துக்கே நான் தலை வணங்குறம்மா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ வேணுங்கிறத கை நிட்டு அவ்வளவு எல்லி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா அப்புறம் இங்க நிக்க கூடாது காலம் கெட்டு கிடக்கு லிப்டுக்குள்ள போய் நில்லு இந்த வந்துடுறேன் இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாமியில வாங்கிட்டு போயிட வேண்டியதான் இந்த நான் முன்னால அச்சோ நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே நம்ம சேர்ந்து போறோம் நகரில போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம் தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா என்னடா இது யாரு இந்த மாதிரி பிரம்மையா தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும் யா யா மறுபடியும் உள்ள வந்து கதவை மூடுமா ये भी खराब रह रही है आला पता फैमिली मार कांगे इवळो ओपनवा कूपवांगे செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடுவோம் மறுபடியும் கூப்றாங்களே சிரிக்குது அடடடடா மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா ரூம்பே போடமலாம் போல இருக்கு முதல்ல கதவ முடியும் ஒரு ஆம்பளை எவ்வளவு
channel and I don't know how we have missed this one. This is epic, this scene. Yeah. Right? Kimu, the left one. Generally, this comedy is left scene. One. This is one, the last one. Matlab, sample comedy, doc comedy, sab kuch peeche chhod gaya. This one is the bestest, I think. Yeah. And we have seen a lot of Vadivilusa's comedy as of now. Like, there are a lot of, like, wala doc comedy, jisme Nagara Marapukam hai. Fir aur bhi bahut sara hai. Rendu movie ka bhi bahut sara comedy hum dekhe hai. A lot of movies are there already. I cannot recall all of the names, but this one, I think, one of my favorites one. Because, and this particularly, this is too good. In this video, the way he was behaving, so much innocent. So innocent. He doesn't know even what's going on. He's just flowing with the emotions. And wo wala jo, चोर लोगों को एक अच्छे से एकदम सबक सिखाना वो तो सुने पे सुहागा हो गया. उनके पास तो गोल्ड का चेन एंड वॉच था. वो तो मिला ही मिला, ऊपर से वो लोग जो चोरी किया था एक्स्ट्रा इनकम हो गया. माय गॉड, ऐसे ही होना चाहिए चोर लोगों के साथ, जो लोग मतलब खुद ही रॉबिंग द रॉबर्स. रियली अमेजिंग. एंड द वे ही एक्सप्रेसेस, दिस इज आई थिंक द मोस्ट यू नो वैल्यूएबल थिंग एंड most important thing. And along I with think. This he gives a lot of the tricks also in this movie. Like with the sample and all, he gave lot of tricks also. And this here also he told that a shooter shoot the bullet here and all gone. Ho gaya, uske baad bole ke, after he got the ka baat hai. Nahin, main bol rahi, matlab, the way he expresses, he is a complete actor. Okay, he is like to a next level. The way he expresses, the expression is very important, right? Yes. For the comedy scenes, right. And he is having that matlab bhar bhar ke. Okay, 100% 200% he has given, and that is why he is so popular. People love him a lot because of his, you know, acting skill. He is such a hard working person, because wo pura jo expression dikhate hai na usme itna matlab hansi aa jati hai, hum logo ko hans hans se halat khadab. I can totally understand ki Tamil people ka kya halat hoga. We are North Indian, we don't understand Tamil, but still we are laughing so much. Because we are understanding every single thing, having the subtitles and all, but you guys, I can totally understand Tamil people. How can that is why they always like refer in all of our videos that yes, Vadivelu sir ka video to ek din aana hi chahiye, aana hi chahiye. That's the common thing we can do. My goodness, this is outstanding, super hilarious, and I think today we are feeling much better. Right. I'm feeling a little bit relaxed. Because I am also. I was a little bit lazy kind, and also was feeling very tired and all. So now I'm feeling relaxed. Very much. Because see, ever since we have shifted, we are just thinking about the work and how everything will be sorted out. Daily because we are thinking that. Pura ghar mess hai ekdam. So ye sab soch ke na hum logo ko thoda sa lagta tha ki are bhai kya hoga kya hoga. So today in front of you guys, we are, you know, seeing this, and seriously, our mind is full refreshed now. Really. So yeah, that is it for today. So that is the magic of Vadivel sir, our beloved. Okay. Yes. So yeah, that is it for today's video. If you love our reaction, please subscribe channel guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.